வணக்கங்க. சாலினி டிவி நேயர்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய பேர் சின்ராசு. நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, காமெடியாகவும் பார்த்துருப்பீங்க, கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பார்த்துருப்பீங்க. விவேக் சார், சந்தானம், எல்லா காமெடி ஆர்டிஸ்டுகளும் பண்ணியிருக்கேன். இப்போ இண்டிவிஜுவலாக நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணுறதில் இந்த விஜயலட்சுமி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற படமும் ஒன்று. படம் பேர் அலைபேசி. இதில் டைரக்டர் பார்த்திங்கன்னா முரளி பாரதி. முரளி பாரதி சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. தயாரிப்பு வந்து ராமச்சந்திரன் அவர்கள். அவங்க வந்து ப்ரொடியூசருக்கு தான் முதல் படம். ரொம்ப எளிமையான ஒரு தங்கமான மனுஷன். ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கமர்ஷியலாக இருக்கணும், ரொம்ப நம்ம வந்து பெருசாக கதை சொல்ல வேண்டாம், ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும், அதில் மக்கள் பார்த்தா மனசுக்குள்ளே எப்பவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. இது ஒரு காதல் கோட்டை பேஸ் பண்ணால் ஒரு அந்த எப்படி ஒரு இனிமையான ஒரு லவ் ஸ்டோரியோ அந்த மாதிரி. நான் இதில் வந்து நான் நெல்லை சிவான்னு இதெல்லாம் காமெடி பண்ணியிருக்கோம். ஹீரோ வந்து அகில் பண்ணியிருக்காங்க, கல்லூரி படத்தில் பண்ண அகில். ஹீரோயின் வந்து அனு கிருஷ்ணன் சொல்லி கத்தி படத்தில் விஜய்க்கு தங்கச்சியாக பண்ணியிருப்பாங்க. இளமை படத்துலலாம் கூட பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த படத்தோட ப்ரெஷ் மீட்டு, சீக்கிரமாக ஆடியோ லான்ச் ஆகும் படம். ஆடியோ லான்ச்சியான ஒரு மாதத்துக்குள்ளே தேட்டருக்கு வந்துடும். இப்போ தேட்டருங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே தேட்டருக்கு போய் படம் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் வசதி பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் பார்த்து எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் அனு கிருஷ்ணா. நான் அலைபேசி படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து கீதா. ரொம்ப ஒரு சாஃப்டான, ஒரு நல்ல, ஒரு டீசெண்டான ஒரு பொண்ணு. இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. எனக்கு பேரை வந்து கல்லூரி படத்தில் ஆக்ட் பண்ண அகில் சார் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கேமராமேன் சார் வந்து மோகன் சார், டைரக்டர் சார் வந்து முரளி சார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாங் வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து ரெண்டு சாங் இருக்குது. ஒன்று வந்து நான் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங், டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட் மூமெண்ட்லாம் இருக்குது. இன்னொரு ஒரு சாங் வந்து மாண்டேஜ் சாங். இன்னொரு ஒரு சாங் வந்து குத்து சாங். அது எனக்கு கிடையாது, கணபால சார் பாடியிருக்காரு. இது வந்து அலைபேசி டைட்டில்லே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கோம், அலைபேசி. இந்த காலத்தில் நம்ம மோஸ்ட்லி ரொம்ப யூஸ் பண்ணுறது ஃபோன் தான். பட் வந்து அந்த ஃபோனில் தான், அலைபேசினாலே ஃபோன் தான். இதில் ஒரு ஸ்டோரி ட்ராவல் ஆகும். நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும். இது வந்து காதல் கோட்டை படம் மாதிரி இருக்கும். பட் அப்போ வந்து லெட்டரில் லவ் பண்ணாங்க, இப்போ வந்து அலைபேசி. அவ்வளோதான். வணக்கம். என் பேர் மோகன். இதுக்கு முன்னாடி வந்து ஆய்வுக்கூடம், யானமலை குதிரை சவாரி, இது என்னோடய மூணாவது படம். இந்த படத்தோட பேர் வந்து அலைபேசி. இதில் ஹீரோ வந்து அகில், ஹீரோயின் வந்து அனு கிருஷ்ணா, மியூசிக் டைரக்டர் வந்து எஸ்பிஎல் செல்வதாசன், இயக்குனர் வந்து முரளி பாரதி. மிக எளிமையான முறையில் வந்து இயக்கியிருக்காரு. அப்புறம் சிங்கம்புள்ளி, ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்குது. அனுமோகன், முல்லை கோதண்டம், மிக நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக கலகலன்னு இருக்கும். மே மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் தேட்டரில் போய் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி. இந்த படம் வந்து கொடைக்கானல் போனோம். கொடைக்கானல், அப்புறம் சென்னை, வேலூர் மற்றும் சரௌண்டிங்கில் வந்து மேக்ஸிமம் கதையோட பேஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற சாங்ஸ் மட்டும் கொடைக்கானல், மற்ற வில்லேஜ் போய்ட்டு வந்தோம். அதாவது என்னன்னாக்கா, காதல் கோட்டைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இதில் வந்து ஃபுல்லாகவே செல்ஃபோனை பேஸ் பண்ண மேட்டர் தான். ஆனால் செல்ஃபோன் மட்டும் கதையின் கலங்கள் கிடையாது, வேறு ஒரு விஷயங்களும் இருக்குது. சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கானாபாலா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒவ்வொரு சாங்ஸும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது. 4 சாங்ஸுமே வெவ்வேறு சுச்சுவேஷனில் அமைஞ்சிருக்கு. கானாபாலா சாங் வந்து மிக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அலைபேசி இயக்குனர், என் பேர் முரளி பாரதி. இந்த படத்தை பற்றி என்ன சொல்லனா, இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற சம்பவங்களை மையமாக வச்சுருக்கிற படம். என்ன பெண்களுக்கு எதிரான சம்பவம்னு கேட்டால், இன்றைக்கி ஒருதலை காதல். இன்றைக்கு நடக்கிற ஒருதலை காதலில் வந்து இது பார்த்திங்கன்னா அங்கங்கே கொலை நடக்குது, பொண்ணு மேலே ஆசிட் ஊற்றிடுறாங்க, பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. இது போல் சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது. இந்த சட்டத்திலிருந்து இந்த பெண்களை எப்படி பாதுகாக்கணும், அது மாத்திரம் இல்லை, இந்த கதை வந்து நல்ல ஒரு காதல் கதை. இதிலிருந்து கல்லூரி அகில் நடிச்சிருக்காரு, அப்புறம் அனு கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, சிங்கம்புலியான நடிச்சிருக்காங்க,
படம் வந்து தமிழ் சினிமாவில் 2018 வந்து நம்ம படம் ஒரு மிக மிக சிறந்த ஒரு நல்ல படமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இது மெயின் வந்து அலைபேசி ஃபோனில் தான், ஃபோனில் நடக்கிற ஒரு காதல் கதை தான். கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க, அந்த காதல் எப்படி இருக்குது. இன்றைக்கி நடைமுறையில் வந்து நிறைய பேர் ஃபோனில் வந்து முகத்தையே பார்க்க மாட்டுறாங்க, முகத்தை பார்க்காம காதலிக்கிறாங்க. அப்புறம் நேரில் பார்த்தவொடனே ஒரு வேறு மாதிரி ரியாக்ஷன் வருது. இது அது போலலாம் இருக்காது, இது நல்ல ஒரு புனிதமான காதல். நீ காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான காதலை ரொம்ப அழகாக ஒளிப்பதிவாளர் மோகனோட நல்லா அழகாக பண்ணியிருக்கோம். மியூசிக் எஸ்பிஎல் செல்வதாசன் பண்ணியிருக்காரு, எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இன்சூரன்ஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு வந்து இன்சூரன்ஸில் வேலை செய்கிறாங்க. இன்சூரன்ஸில் வேலை செஞ்சால் அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, அவங்க பேர் நிஜ பேர் தர மாட்டாங்க. எல்லோருக்கும் எல்லோருடைய லைஃப்லேயும் மாரி கால் வரும், பேசுவாங்க, இன்சூரன்ஸ் பற்றி பேசுவாங்க. இதுமாதிரி வந்து கிளப்பு வாங்க, பேங்க்லேருந்து நீங்கள் வந்து பேங்க்கில் பேசுவாங்க. ஆனால் அவங்க பேர் வந்து கரெக்டான பேரே சொல்ல மாட்டாங்க, வேறு ஒரு பேரை சொல்லுவாங்க. அது போல் பேசுகிற ஒரு பொண்ணு தான், அப்படி ஏற்படுற ஒரு காதல். இந்த காதல் எப்படி இவங்க கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மெயின் கண்டென்ட். இதுதான் சாங்ஸ் வந்து கானாபாலா பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு கானா சாங். கானாபாலா வந்து நல்ல சாங் பண்ணியிருக்காங்க. சின்மை வந்து ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்காங்க, நல்லாயிருக்கும். சாங்ஸ் நல்லாயிருக்கு. ஃபைட்டு ஸ்பீட் மகன் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்ல சிறப்பான படம் தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை, நான் முழு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் படம்.